ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஐபிபிஎஸ்பி ஓவ் ரெக்ரூட்மெண்ட் பற்றி பார்க்க போகிறோம் நோட்டிஃபிகேஷன் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு அதுக்கு பார்த்திங்கன்னா ஒன் ஒன் சிக்ஸ் செவன் வேக்கன்சி இருக்குது அதை பற்றி பார்க்க போகிறோம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா நிறைய வீடியோஸ் இருக்குது இப்போது ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் ப்ரீவியஸ் ஆயிடில் கேட்ட கொஸ்டின்ஸ் வீடியோஸ்லாம் இருக்குது போய் செக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா ஷார்ட்கட் ட்ரிக்ஸ் பிடிஎஃப் வேணும்னு பார்த்தீங்கன்னா ஐபிபிஎஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் நாலேஜ் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஜென்ரல் அவர்னஸ் செக்ஷன் அதுக்குரிய பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா எங்கள்கிட்ட இருக்குது அது வந்து ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் அது வேணும்னா ஐக்மை கரியர் அட் ஜிமெயில் டாட் காம்க்கு மெயில் பண்ணுங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் அவர்னஸ் பிடிஎஃப் இருக்குது அது பார்த்தீங்கன்னா ஒரு புக்காகவும் இருக்குது அமேசான் ஃப்ளிப்கார்ட்லேயே அந்த புக்கை வந்து சேல் பண்ணுறோம் அந்த பிடிஎஃப் வேணுனாலும் நீங்கள் வந்து மெயில் பண்ணுங்கள் இல்லை புக்காக வேணும்னு சொன்னீங்கன்னா புக்காக வேணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கீழே லிங்க்கை கொடுத்துருக்கோம் அந்த லிங்க்கை செக் பண்ணி பாருங்கள் அந்த புக் புக்கு வந்து அமேசான் அண்ட் ஃப்ளிப்கார்ட்டில் இருக்குது அதை பிரிண்ட் புக் வேணும்னாலும் அதை வேணுன்னா அதை ப போய் பாருங்கள் பிடிஎஃப் வேணுன்னா அதை வந்து பார்த்திங்கன்னா எயிட்டி ரூபீஸ் நீங்கள் வந்து மெயில் பண்ணுங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த புக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த பிடிஎஃப் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வந்து நம்ம பார்ப்போம் ஐபிபிஎஸ் பிஓ வேகன்சியை பற்றி இந்த ஃபுல் டீட்டெயில்ஸாக பார்ப்போம் பார்த்தீங்கன்னா பிஓ வேக்கன்சிக்கு இதில் என்னென்ன பேங்க் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் பரோடா கனரா பேங்கு இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் யூகோ பேங்கு பேங்க் ஆஃப் இந்தியா சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா பேங்க் ஆஃப் மகாராஷ்ட்ரா இந்தியன் பேங்க் பஞ்சாப் அண்ட் சிந்த் பேங்க் இதெல்லாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட்டு இது எப்போ ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்ம பண்ணலான்னா ஜீரோ ஃபைவ் எயிட் ஆகஸ்ட்டு இப்போ ஆகஸ்ட் ஃபைவ்லேருந்து டுவெண்ட்டி சிக்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் எடிட்டும் பண்ணிக்கலாம் அப்ளிகேஷனில் ஸோ இது வந்து ஃபைவ்லேருந்து ஆகஸ்ட் ஃபைவ்லேருந்து டுவெண்ட்டி சிக்ஸுக்குள்ளே நீங்கள் பண்ணணும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்திங்கன்னா ஆன்லைனில் தான் பே பண்ணணும் அதுவும் ஃபைவ் ஆகஸ்ட் ஃபைவ்லேருந்து டுவெண்ட்டி சிக்ஸ் பார்த்திங்கன்னா பே பண்ணணும் நெக்ஸ்ட்டு டவுன்லோட் ஆஃப் கால் லெட்டர்ஸ் ஃபார் ப்ரீ எக்ஸாம் ட்ரைனிங் பார்த்திங்கன்னா கா ப்ரீ எக்ஸாம் ட்ரைனிங்க்கு கால் லெட்டர் டவுன்லோட் பண்ணுற டே இது வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பரில் வந்து டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்புறம் பாத்தீங்கன்னா ப்ரீ எக்ஸாம் ட்ரைனிங் வந்து எப்போ கண்டக்ட் பண்ணுறாங்கன்னா செப்டம்பர் டுவெண்ட்டி ஒன்லேருந்து டுவெண்ட்டி சிக்ஸ் செப்டம்பருக்குள்ளே நடக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா ஆன்லைன் எக்ஸாம் ப்ரீ லிமினரி ரெ ரெண்டு செக்ஷனாக இங்கே வந்து டிவைட் ஆகும் ப்ரீ லிமினரி வைப்பாங்க மெயின் வைப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ வைப்பாங்க ப்ரீ ப்ரீ லிமினரியில் நீங்கள் வந்து உங்கள் செலக்ட் ஆனீங்கன்னா உங்களுக்கு வந்து மெயில் வரும் உங்களுக்கு நீங்கள் வந்து மெயின் அட்டன் பண்ணலாம் ஸோ ப்ரீலிமினரி பார்த்தீங்கன்னா எப்போ நடக்கும்னா அதுக்கு கால் லெட்டர் நீங்கள் வந்து எப்போ டவுன்லோட் பண்ணுறாங்கன்னா அக்டோபர் டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் வந்து டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் அக்டோபர் மந்த்து வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணணும் அப்புறம் பார்த்திங்கன்னா ஆன்லைன் எக்ஸாமினேஷன் எப்போ நடக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரீலிமினரிக்கு வந்து ஜீரோ த்ரீ ஸோ ஜீரோ த்ரீயில் நடக்கும் டென்னில் நடக்கும் அப்புறம் லெவனில் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு ரிசல்ட் ஆன்லைன் எக்ஸாம் வந்து எப்போ சொல்லுவாங்கன்னா அக்டோபர் அல்லது நவம்பரில் சொல்லுவேன்னு சொல்லியிருக்காங்க அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ப்ரீலிமினரில் நீங்கள் வந்து உங்கள் மார்க் வந்து செலக்ட் ஆச்சுன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து மெயின் வந்து மெயின் எக்ஸாம் வந்து சொல்லுவாங்க அது எப்போ கால் லெட்டர் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நவம்பரில் பண்ணுற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட்டு ஆன்லைன் எக்ஸாமினேஷன் மெயின் எக்ஸாம் எப்போ நடக்கும்னா டுவெண்ட்டி எயிட் லெவனில் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க நவம்பர் டுவெண்ட்டி எயிட் நடக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து எப்போ சொல்லுவாங்கன்னா டிசம்பரில் சொல்லுவாங்க நெக்ஸ்ட்டு இன்டர்வியூக்கு வந்து மெயினில் வந்து நீங்கள் கிளியர் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்டர்வியூவுக்கு வந்து மெயில் வரும் நீங்கள் அட்டன் பண்ணலான்னு சொல்லி ஸோ அதுக்கு கால் லெட்டர் எப்போ டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்குன்னா ஜான்வரியில் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்புறம் இன்டர்வியூ எப்போ நடக்கும்னு பார்த்தீங்கன்னா ஜன்வரி அல்லது ஃபிப்ரவரின்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு ப்ரொவிஷ்னல் அலாட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஏப்ரலில் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ வந்து எலிஜிபிலிட்டி பார்ப்போம் இது எப்படி நீங்க அப்ளை பண்ணுனா டபிள்யூடபிள்யூ டாட் ஐபிபிஎஸ் உங்களுக்கு வந்து பிஓ நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் அங்க நீங்க போய் டேரெக்டாக அப்ளை பண்ணலாம் ஸோ எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா ஏஜ் பார்த்திங்கன்னா மினிமம் டுவெண்ட்டி இயர்ஸ் இருக்கணும் மேக்சிமம் தேர்ட்டி இயர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க ஸோ கேண்டடேட் மஸ்ட் ஹேவ் பீன் பார்ன் நாட் இயர்லியர் தென் ஜீரோ டூ எயிட் நைன்டின் நைன்ட்டி அண்ட் நாட் லேட்டர் தென் ஜீரோ ஒன் எயிட் டூ தௌசண்ட் சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்குள்ளே இருக்கணும் இதுக்குள்ளே இருந்துச்சிங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் ஏஜ் வந்து டொண்ட்டி இயர்ஸ் இருக்கணும் மேக்ஸிமம் தேர்ட்டி இயர்ஸ் இருக்கணும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டிகிரி ஒரு டிகிரி இருந்தாலே போதும் நீங்கள் வந்து இந்த எக்ஸாம் வந்து அப்ளை பண்ணலாம் ஐபிபிஎஸ் பிஓ வந்து அப்ளை பண்ணலாம் ஸோ டிகிரி இன் எனி டிசிப்ளின் ஃப்ரம் யூனிவர்சிட்டி ரெக்கக்னைஸ்டு பை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியான்னு சொல்லியிருக்காங்க ஆர் எனி ஈக்குவல் அண்ட் குவாலிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க ஸோ எனி டிகிரி இருக்கணும் ஸோ கேண்டிடேட் வந்து மஸ்ட் பாஸஸ் வேலிட் மார்க் ஷீட் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க மார்க் ஷீட் டிகிரி சர்டிஃபிகேட் எல்லாமே கரெக்டாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன்டர்வியூ அட்டன் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் எல்லாமே சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ எல்லாமே கரெக்டாக வந்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டூ டிவிஷனாக டிவைட் ஆகுது ப்ரீலிமினரி அண்ட் மெயின்னு சொல்லி ஃபஸ்ட்டு ஆன்லைன் எக்ஸாமில் வந்து ப்ரீலிமினரி பார்த்திங்கன்னா மூணுதும் இருக்குது இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஆப்டிடியூட் ரீசனிங் மூணுது எழுதுவீங்க இங்கிலீஷ் லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் எவ்வளோ கேட்பாங்கன்னா தேர்ட்டி கொஷின்ஸ் கேட்பாங்க மேக்ஸிமம் மார்க்ஸ் பார்த்திங்கன்னா தேர்ட்டி டுவெண்ட்டி மினிட்ஸ் இருக்கும் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் தனித்தனியாக வந்து டைம் வச்சுருக்காங்க ஸோ இங்கிலீஷ் லாங்குவேஜுக்கு டுவெண்ட்டி மினிட்ஸ் இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கனா ஆப்டிடியூடுக்கு பார்த்திங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் இருக்குது மேக்ஸிமம் மார்க் வந்து தேர்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி மினிட்ஸ் இருக்கும் அதுக்கும் ரீசனிங் இங்கே பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் கொஸ்டின் தேர்ட்டி ஃபைவ் மார்க்ஸுக்கு அது வந்து இங்கிலீஷ்லேயும் இருக்கும் ஹிந்திலேயும் இருக்கும் ஸோ அது வந்து டுவெண்ட்டி மினிட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க ஸோ டோட்டலாக ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் ஹண்ட்ரட் மார்க்ஸ் இருக்கும் இதில் நீங்கள் வந்து கட் ஆஃப் வந்து கரெக்டாக இருந்துச்சுன்னா மினிமம் கட் ஆஃப் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து மெயின் எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் வந்து அட்டன் பண்ணலாம் நெக்ஸ்ட் மெயின் எக்ஸாமுக்கு பார்த்திங்கன்னா எப்படி கேட்பாங்கன்னா ரீசனிங் அண்டு கம்ப்யூட்டர் ஆப்டிடியூடுன்னு இருக்குது ஸோ ஃபார்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸுன்னு இருக்குது மேக்ஸிமம் பார்க் பார்த்திங்கன்னா சிக்ஸ்டி மார்க்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் கொஷின் கேட்பாங்க சிக்ஸ்டி மார்க்ஸு ஸோ டைம் பார்த்திங்கன்னா சிக்ஸ்டி மினிட்ஸு கொடுத்துருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் எக்கனாமி பேங்கிங் அவேர்னஸ் மூணுக்கும் வந்து ஃபார்ட்டி கொஷ்டின்ஸு ஃபார்ட்டி மார்க்ஸு ஸோ இது வந்து தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸு ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் லேங்குவேஜ் தேர்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் இருக்கும் ஃபார்ட்டி மார்க்ஸ் இருக்கும் ஸோ இது பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி மினிட்ஸ் கொடுத்துருக்காங்க டேட்டா அனலிசிஸ் அண்ட் இன்டர்பிரிட்டேஷன் பார்த்திங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸு சிக்ஸ்டி மார்க்ஸ் வரும் ஸோ இதுவும் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸு தனியாக வந்து மே டேட்டா அனலிசிஸ் அண்ட் இன்டர்பிரிட்டேஷனுக்கு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ டோட்டலாக த்ரீ ஹார்ஸ் நடக்குது ஸோ பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் கொஸ்டின்ஸு மேக்ஸிமம் மார்க் பார்த்திங்கனா டூ ஹண்ட்ரட் மார்க்ஸுக்கு ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ் இருக்குது லெட்டர் ரைட்டிங் அண்டு எஸ்ஸே சொல்லிருக்காங்க ஒரு லெட்டர் ரைட்டிங் எழுதுகிற மாதிரி இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா எஸ்ஏ எழுதுகிற மாதிரி இருக்கும் ஸோ அது வந்து டுவெண்ட்டி ஃபைவ் மார்க்ஸுன்னு சொல்லியிருக்காங்க டோட்டலாக தேர்ட்டி மினிட்ஸு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரீசனிங் அண்டு கம்ப்யூட்டர் ஆப்டிடியூடு கம்ப்யூட்டர் ஆப்டிட்யூட்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ ஈஸியாக நீங்கள் வந்து மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம் அதுக்கு பார்த்திங்கன்னா நாங்கள் பிடிஎஃப் வச்சுருக்கோம் ப்ரீவி என்னென்ன டாபிக்ஸ் எல்லா டாபிக்ஸுமே அதில் கவர் ஆகுது ஸோ அதை படித்தாலே போதும் நீங்கள் வந்து இதில் ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம் அதே மாதிரி ஜென்ரல் அவேர்னஸும் பேங்கிங் அவேர்னஸுக்கும் பார்த்தீங்கன்னா அதே பிடிஎஃப் நாங்கள் வச்சுருக்கோம் அந்த மாதிரி நாங்கள் வந்து ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷின்ஸ் ஷார்ட் கட் ட்ரிக்ஸோடு இருக்குது அந்த பிடிஎஃப் வேணாலும் நீங்கள் வந்து ஐக்மே கெரியர் அட் ஜிமெயில் டாட் காமுக்கு மெயில் பண்ணுங்கள் அந்த பிடிஎஃப் படித்தாலே போதும் நீங்கள் வந்து ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ண சான்ஸ் இருக்குது ஸோ நீங்கள் வந்து ஸ்கோர் பண்ணலாம் ஸோ அந்த பிடிஎஃப் வேணால் ஐக்மை கெரியர் அட் ஜிமெயில் டாட் காம்க்கு மெயில் பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ராங் ஆன்சருக்கு பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் மார்க்ஸ் வந்து எடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க ஸோ பெனால்ட்டி பார்த்திங்கன்னா ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் மார்க்ஸ் எடுப்பாங்க ப்ரீலியம் நர்லையும் மெயின் எக்ஸாமினேஷனுக்கும் பெனாலிட்டி போகும்னு சொல்லியிருக்காங்க ஸோ கரெக்டாக அட்டென்ட் பண்ணுங்கள் தெரிஞ்ச கொஷினை மட்டும் அட்டென்ட் பண்ணுங்கள் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஒன் செவன்ட்டி ஃபைவ் ஃபார்எஸ்சி எஸ்டிக்கு தான் வந்து ஒன் செவன்ட்டி ஃபைவ் சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் எயிட் ஃபிஃப்டி ருபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்து மற்றவங்களுக்கு தான் ஃபீஸுன்னு சொல்லியிருக்காங்க அப்ளிகேஷன் ஃபீஸு ஸோ நீங்கள் வந்து ஆன்லைனில் மட்டும்தான் பண்ண முடியும் ஸோ ஆகஸ்ட்டு ஃபைவ்லேருந்து டுவெண்ட்டி சிக்ஸ்க்குள்ளே நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ லாஸ்ட் டேட் முடியிறப்புலையும் அப்ளை பண்ணிடுங்க ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ